வெங்கடாஜலபதி, தினம் உனக்கு விளக்கேத்துறேன். என் மகனுக்கு கொஞ்சம் புத்திய சரி பண்ணு. ஜெயா, போற வரவன்ட்ட புகார் சொல்றது இல்லாம இப்ப வெங்கடாஜலபதிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இப்ப வேடா சொல்றேன். நீ பிறந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த பாவிக்கு காதுல ஏறவே மாட்டேங்குது. காதுல ஏறலைன்னா என்ன? கல்லாப்பட்டி நிறையது இல்ல, வச்சு அமுக்குறியா? அமுக்குறனா? உன்னாலேடா அமுக்குற? யாரோ ஊர் பேர் தெரியாத போய் வசமா வந்து நம்மகிட்ட மாட்டிக்கிட்டான். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும் மாதிரி வர்றவங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி பாடி. ஏப்பா என்ன மணி ஆராய்ச்சி? என்ன நீ போலயா? நீ மலாளி, ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் வரேன்னு சொல்லிருக்காங்க, அவங்கள பாத்துட்டு போயிடுறேன். ஐயோ இந்த பார்ப்பா, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மறையில் எதிரொலிக்கிற மாதிரி ஓ வீட்டுல வைக்கிற வெடிகுண்டு ஏன் வீட்டுல வெடிக்கும்? சீக்கிரம் போ. இல்ல முதலாளி, ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவாங்க, பாத்துட்டு போ. வேணாப்பா நீ போ. முதலாளி நான் கொஞ்சம் சொல்றது. ஐயோ வேணா நீ போப்பா, போயிட்டா கடையை மூடுங்க போது. ஆவா தம்பி, நீ இந்த வீட்டவனாலும் உட, ஆனா இந்த பூட்டை மட்டும் உடைச்சிடாத. இந்த பூட்டுக்கு பின்னால ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. எங்க வீட்டுல எங்க போயிருக்காங்க? ராஜேஸ்வரி தியேட்டருக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் படம் பார்க்க போறேன்னு போயிருக்காங்க. பாவம், அந்த படத்தை நேத்தே எடுத்துட்டாங்க. குத்து மதிப்பா பார்த்தா இந்த ஆளு நல்ல ஆளுதான். ஆனா இவரு சம்சாரத்தோட இந்த வீட்டுல குடியிருக்கிறதுனாலதான் என்னுடைய எதிர் வீட்டுக்கு யாரும் குடி வர மாட்டேங்கிறாங்க. யாரப்பா இது? வச்சலான்னு மேனேஜர் கூப்பிடறாரா? அது யாருமா வச்சலா? மேனேஜர் கூப்பிடறாரா? சீக்கிரம் போமா வச்சலா, போமா சீக்கிரம், மேனேஜர் கூப்பிடறாருன்னா வாங்க. அம்மா பேய் படம் பாத்துட்டு வந்துருக்கு போல இருக்கு. மம்மி பேய் படமா பாத்துட்டு வந்த? பாய முடி, பொண்டாட்டிய பொது இடத்துல பேய் சொல்லி கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா என்னடானா தியேட்டர்ல ஸ்லைடுல போட்டு காமிச்சிட்டாரு, பெருசா வச்சலான்னு. வச்சலா என் பொண்டாட்டி, வச்சலா என் பொண்டாட்டின்னு தியேட்டர் வந்த பொறிக்கு பசங்க எல்லாம் படம் முடிஞ்சு போகும்போது வச்சலா உன்ன மேனேஜர் கூப்பிட்டாரு, வச்சலா உன்ன மேனேஜர் கூப்பிட்டாரு சொல்லிட்டுதான் போறானுங்க. சும்மா விட்டவங்களா? நேர்ல சொல்லிருந்தா இடுப்புல உடைச்சிருப்பேன். சொல்லிட்டு சொல்லிட்டு மறைஞ்சில போயிடுறானுங்க. யார சொல்லி என்ன பண்ணு? எல்லாம் எங்க அப்பனை சொல்லணும். ஒரு படிச்சவனுக்கு ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுத்திருந்தா ஒரு பண்பு தெரிஞ்சிருக்கும். இப்படி இங்கிதம் தெரியாத ஆளுக்கு கட்டி கொடுத்தா இம்சதா படணும். நான் படுத்துமா? அத பெருசா போட்டீங்களே ஸ்லைடு, அது போறாது. அவ சத்தம் தான் கேக்குது, மருது சத்தத்தையே காணுமே. கொஞ்சம் இருங்க, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க, கிளைமேக்ஸ் என்னன்னு பாக்கலாம். பொழுது முடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டை பாக்குறதே உங்களுக்கு ஒரு பொழப்பா போகும். அட சும்மாரியா, புள்ளைய வச்சு போட்டி போட்டு அவ சினிமாவுக்கு போயிருக்கா? பொறுத்தது போதும், பொங்கி எழுவார்னு பார்த்தா அவள்ல மனோர அவசனம் பேசுறா. இந்த ஊர்ல ஒரு வம்பு தும்புன்னா பேட்ட ரவடிகளை எல்லாம் பொடிப்பொடி ஆக்குறவரு இந்த நாக்கு பூச்சிக்கிட்ட நடுநிலையில சாவறாரு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு இதெல்லாம் தெரியும். நீ அர்த்தராத்திரில ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த கேஸ் உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? இங்க புகஞ்சா அங்க எரியும், இங்க அடிச்சா அங்க துடிக்கும். ஏடி ரசம் தனியா இருக்குது. அறிவட்ட முண்டம் தண்ணியா இருக்கிறதுனாலதான் ரசம், கெட்டியா இருந்தா அது குழம்பு. இது எனக்கு தெரியாதா? சினிமாவுக்கு போன என் தங்கச்சி ஸ்லைடு போட்டு அவமானப்படுத்திருக்கா இவ அண்ணன். வஸ்தல போன ஓன்னு அழுகுறா. ஓன்னு அழுகுறது பிடிக்கலன்னா போனை கட் பண்ண வேண்டியதானே. நான் ஏன் போனை கட் பண்ணும்? காதை கட் பண்ணா மூலி ஆயிடுடா மூதேவி. என்னங்க இந்த கடவை? கொஞ்சம் சாத்துங்களா? சரி. ஐயோ உள்ளே வந்து சாத்துங்க. குழந்தை வெளியே படுத்திருக்க. ஐயோ இந்த காத்துலயே மழையிலும் கூட புரியலையா உங்களுக்கு? உள்ள வந்து சாத்துங்க. நான் எப்படி வெளியே போறது? எல்லாம் அப்புறம் போலாம். என்ன நீங்க தியேட்டர்ல வந்து அவசரமா கூப்பிட்டீங்களா? நானும் வேக வேகமா வந்தேன்,
கால் அடிபட்டுருச்சுங்க, அங்க மருந்து இருக்கு எடுத்து போடுங்க. எங்க இங்க இங்க கணக்கால வலிக்குதுங்க. எந்த கால் கூட வலிக்குதுவா? முட்டிக்கால் வலிக்குமே. மம்மி மம்மி, ஏனே ஸ்கூலுக்கு போயிட்டு வர தாத்தா? யோ என்ன ஏனே தொந்தரவு பண்ற ஏமா பயப்புல மாவுல பா. டாடி டாடி, அம்மா உங்களா ஏமான்னு கூப்பிடுறாங்களே, ஏன்? உங்க அம்மாவுக்கு ராத்திரில நான் ராஜா, பகல்ல ஏம. போலாம். Congratulations, madam. Mrs. Hello. Geeta. Thank you. Miss Maithili. Hello. Thank you very much. Hello. Mr. Achyudan. Miss Komala. Thanks. Hello. Mr. Hello. Gopal. Miss Stella. Hello. Mr. Arjunan. Thank Mr. you. Mr. Arun Kumar. Hello. Congratulations. And Miss Sumati. Thanks. Na vela paatha inda edathiliye na officer avarudhu enakku romba perumaiya irukku, sandoshamum irukku. இந்த நாட்டுல எல்லா பேரும் சொந்த வீடு கட்டித்தானுல, வீடு கட்டி வச்சிருக்கோம், வாடகைக்கு ஒரு பய வரமாட்டேங்கிறானு. வாடகைக்கு வீடு தேவை, விருப்பம் உள்ளவர் காரை நிறுத்தவும். சத்தப்படி தப்பு எது? நாங்க முறையான பாதையில போயிட்டு இருந்தோம், நீங்க மாதவர் இங்க வந்து விழுந்துட்டீர். கிபி 1943 காரக்குடியில பிறந்த, கும்பகோணத்துல வளர்ந்த, மெட்ராஸ்ல படிச்ச, திருச்சியில தொழில் தொடங்கின, கும்பகோணம் கொழுந்தவத்துல சரியில்லைங்கிறதுக்காக சம்பந்தத்தையே வேண்டாம் நிட்டேன். புட்பால்ல விக்கெட் கீப்பரா இருந்து சேம் சைடு கோல் போட்டேன். பல்லாவரத்துல பல்லாங்குழி விளையாடினேன், பாண்டிச்சேரியில பாண்டி விளையாடினேன், தாம்பரத்துல தாயக்கட்டை விளையாடி எட்டு பேரை வெட்டினேன். மீறி போய் உங்களையும் வெட்டுவேன். இதை விட நீங்க என்ன காரை ஏத்தியே கொன்றுக்கலாம். சட்டப்படி தப்பு எது? என்ன கொலை செய்ய சொல்லி தூண்டுறது சித்தப்பா? என்னம்மா வாங்க. ஐயா, கஷ்டத்திலயும் ஒரு சந்தோஷங்கிற மாதிரி நீங்க வீடு தேடி அலையறீங்க, அத நான் தீர்த்து வைக்கிறேன். வீட்டுக்குள்ள ஜந்துக்களாலும் ஜீவராசிகளாலும் இம்ச கிடையாது, அதாவது கொசு தொல்லை கிடையாது, ஊட்டப்பூச்சி கடிக்காது. இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான். மம்மி மம்மி, அப்பிள்க்கு முதல்ல என்ன வரும்? சனியரே, உங்க அப்பதான் படிச்சு கிழிச்சிருக்காருல, அவர்த்து போய் கேளு. அது இதான் கத்துறது எதிர் வீட்டுக்காரி, கேட்டுக்கிட்டு இருக்கிறது அவ பொண்ணு, ஆட்டிக்கிட்டு இருக்கிறது அவ புருஷன். டாடி டாடி, அப்பிள்க்கு முதல்ல என்ன வரும்? முதல்ல செடி வரும், அப்புறம் மரம் வரும், அதுக்கப்புறம் காய் வரும், கடைசியாதமா ஆப்பிள் வரும். பாத்தீங்களா, இப்படி ஏகப்பட்ட நகைச்சுவை காட்சிகள், சோக காட்சிகள், சண்டை காட்சிகள் எதிர் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கும். இங்க நீங்க குடி வந்துட்டீங்கன்னா சினிமா படமும் பார்க்க வேண்டாம், டிவியும் பார்க்க வேண்டாம். எவ்வளவு காசு மிச்சம்? மிச்சத்துல வச்சுக்கலாமா? கிளாஸ் நான் கொண்டாறேன், சரக்கு நீங்க தான் கொண்டாடணும். அப்ப நான் அட்வான்ஸ்ல கழிச்சுக்குவேன். கழிச்சுக்கோ. நீங்க தான் புதுசா குடி வந்திருக்கான்டியா? ஆமா. நீ யாருமா? நான் எட்ட வீட்டுல இருக்கேன். ஆஹா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அடே அப்பா, நீ பெரிய மனுஷி, எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? வா 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 வா, உட்காரலாமா? ரொம்ப அழகா பேசுறியே, உன் பேர் என்னமா? எனக்கு ரெண்டு பேரு. அப்பா ஒரு பேர் கூப்பிடுவாங்க, அம்மா ஒரு பேர் கூப்பிடுவாங்க. சட்டப்படி தப்பு எது? பெத்த குழந்தைய பொண்டாட்டி ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது, புருஷன் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது. நீங்க சும்மா இருங்க சித்தப்பா. ஆமா, உங்க அம்மா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க? அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுவாங்க, அம்மா வந்து சாரிதான் கூப்பிடுவாங்க. அட, என் பேர் கூட சாரதாதா? உங்க டாடிக்கு சாரதாங்கிற பேர் பிடிக்காதா? ஏன்? அது டாடி தான் பேர் வச்சாங்க, அதனால கூப்பிட மாட்டாங்க. சட்டப்படி தப்பு எது? சட்டத்தை போடுறவனே அத மீறுற மாதிரி பேர் வச்சவனே அத கூப்பிடாம இருக்கிறது பெரிய தப்பு. ஏன் உங்க அப்பா உன்ன சாதாரண கூப்பிடல? தெரியலையே,
எங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன். இத பாரு. தேங்க் யூ ஆன்ட்டி. உங்க வீட்ல பொம்மை எல்லாம் இருக்கா? ம், நிறைய இருக்கு. நீ அப்ப வேணா வந்து விளையாடலாம். தேங்க் யூ ஆன்ட்டி. ஏண்டி இன்னும் தூங்கல? எனக்கு ஒரு டவுட். என்ன? நீ வந்து என்ன சாரதான்னு கூப்பிடுற, அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுறாரு. எனக்கு பிடிக்கிறது அந்த ஆளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அந்த ஆளுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான். ஏன் உனக்கு பிடிக்கிறது அப்பாக்கு பிடிக்க மாட்டேங்குது? பொருத்தம் இல்லாம கட்டி வச்சிட்டாங்களே, அதான் பிடிக்கிறது இல்ல. ஏன் பொருத்தம் இல்லாம கட்டி வச்சிட்டாங்க? எல்லாம் என்னோட விதி. விதினா என்ன? நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. நீ என்ன நினைச்ச? நான் என்ன நினைச்ச? பெரிய ஆபீசரா, அழகா இருக்கிறவனா, ஸ்டேட்டஸ் உள்ளவனா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாம் என் தலைவிதி. உங்க அப்பா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன். எங்க அப்பா தான் சொல்றேன், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த அப்பன் காரணங்களை நம்பவே நம்பாத. எல்லா அயோக்கிய பசங்க, கௌரவம் பாக்குறவனுங்க, தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலில இருப்பாருங்க. நான் சொல்றத நல்லா கேளு, நல்லா படி. பெரியவளானதும் அழகா இருக்கிறவனா, சொத்து உள்ளவனா, நல்லா படிச்சவனா பார்த்து சைட் அடிச்சு காதலி. உன்னே ஒண்ணு மட்டும் சொல்ற, எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு தப்பி தவறி பெரியவங்களை பார்த்து கேட்டுறாத. நேரம் அவங்கிட்ட போய், யோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லையான்னு கேளு. மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, கத்தி எடுத்து ஒரே குத்து. என்ன சொல்றது? என்னம்மா அம்மா பக்கத்துல படுத்துக்கலையா? போங்கப்பா, அம்மா கெட்ட அம்மா, தப்பு தப்பா சொல்றாங்க. நீங்க தானே எனக்கு சாரதான் பேர் வச்சீங்க. ஆமா. பின்ன கூப்பிட மாட்டீங்க நீங்க? உங்க பேர் என்னங்க? சாரதா. எப்ப கொடுப்பீங்க? December 27. டிசம்பர்? இது ஜனவரி மாசங்க, எனக்கு பொங்கலுக்கு டிரஸ் வேணும். பாஸ், அம்மா பொங்கலுக்கு வேணும்னு சொல்றாங்க. மேடம், நீங்க இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு. உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் ஆர்டர் கொடுத்திருக்காங்க, நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்க கடையில தச்சு போட்டுக்கிறது கௌரவம்னு நினைச்சீங்கன்னா you will have to wait, otherwise take it back. Thank you. கடைக்கு முதலாளி, அவனுக்கு இங்கிலீஷ் வேற இங்கிலீஷ். மேடம், உங்க துணி நான் தச்சு கொடுக்கறேன். உங்க கடை எங்க இருக்கு? அதான் என் கடை. ஏயா, அதுவா உன் கடை? ஆமாங்க. ஏயா, அதுக்கு எங்க துணி தான் கிடைச்சதா? நான் இது வரைக்கும் புது துணியே தச்சது இல்லைங்க. என்னை நம்பி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் தச்சு கொடுக்கறதுல உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டா அப்புறமா காசு கொடுங்க. துணி வீணா பிரச்சனை, எங்களுக்கு காசு தருவியா? பழைய மிஸ் ராஜன் பாக்குறீங்களா? பழைய பேனாவில புது கருத்து எழுதுறது இல்லையா? பேசுறதெல்லாம் வக்கமையா தான் பேசுற, ஆனா துணி தர முடியாது. வாங்கடி போலா. எங்க தாண்டி தச்ச? நான் யார்கிட்ட தச்சேன்னு சொன்னா நீங்க எல்லாம் அவர்கிட்ட ட்ரெஸ் தச்சுக்குவீங்களா? சார் சரி சொல்லு. நீங்க எல்லாம் யார நெக்லெக்ட் பண்ணீங்களோ அவரே தான் இந்த ட்ரெஸ் தச்சார். என்ன அடியே சொல்ற? இத பாருங்க, ஒரு மனுஷனோட திறமை அவன் இருக்கிற இடத்தை பொறுத்தது இல்ல, கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்தது. பழைய பேனாவில தான் புதிய கருத்துக்கள் எழுத முடியும். வாங்க. என்னடி இதே பஸ் ஸ்டாப்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க? வாங்க. வணக்கங்க. வணக்கம். இவர் தான். இவரா தச்சாரு? நம்ப முடியல, இவரா தச்சாரு? பொய் சொல்லாம சொல்லு, இந்த டிரஸ் இவரா தச்சாரு? இது பாருங்க, நீங்க தான் இந்த டிரஸ் தச்சீங்கன்னு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஒண்ணு பண்ணுங்க, இந்த டிரஸ் தச்சது போக மிச்சம் பீசஸ் எல்லாம் இருக்குமே, கட்டிங்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் காமிங்களா? அது அது வந்து என்ன பண்றீங்க? பரவாயில்ல, காமிங்க. இப்போ அது நம்பிக்கை வந்ததா? ஆர்டர் எல்லாம் கொடுங்க. இது சல்வார் கமீஸ், குண்டுக்கு சுடிதார் வேணுமா, இது மிடி, இவளுக்கு ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ். கொஞ்சம் கால எடுங்க, இது எனக்கு சோறு போடுற தெய்வம். உனக்கு சோறு போட தாண்டா வந்திருக்கேன்.
முதல்ல இந்த செருப்பை தச்சு கொடு. இது செருப்பு தைக்கிற மிஷின் இல்ல, துணி தைக்கிற மிஷின். மிஷின்னா எல்லாத்தையும் தாண்டா தைக்கணும், தைக்காத மிஷினை ஏண்டா வச்சிருக்க? நீ என்ன வக்காலத்து வாங்குற அப்படின்னு தான் வச்சுக்க எடுக்கலன்னா.